இந்தியா கூட்டணியில் நீண்ட இடுபறிக்கு பிறகு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவில் தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக உள்ளது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோட நிலவரத்தில் மகாராஷ்டிரா வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்றத்தில் இரண்டாவது பெரிய மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் பார்க்கப்படுகிறது. இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, மொத்தம் 48 தொகுதிகள் இருக்கிறது. 5 கட்டங்களாக இங்கே தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மும்பை, தானே, புனே, நாக்பூர் இந்த மாதிரியான பெருநகரங்களை கொண்ட மாநிலம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து மகாராஷ்டிரா கவனம் பெறக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. இங்க கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவிகாஸ் அகாடி வெர்சஸ் மகாயுதி. மகாவிகாஸ் அகாடிங்கிறது இந்தியா கூட்டணியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த கட்சிகளை உள்ளடக்கியது. மகாயுதி அப்படிங்கிறது பாஜகவை உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பு மகாராஷ்டிரால ஒரு தேர்தல் களம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவசேனாவோட இணைந்து காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் அந்த தேர்தல் எதிர்கொண்டது பாஜக. ஆனா இந்த முறை அப்படியே டோட்டலாக வந்து களம் சேஞ்ச் இருக்கு. சிவசேனால ஸ்பிளிட் வந்திருக்கு, NCP-ல ஸ்பிளிட் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல்ல எப்படியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுட்டு இருந்தவங்க இப்ப எதிரெதிர் துருவங்களாக மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி NCP-ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட் ஓட் பேங்கை பிரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் சிவசேனாவுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க அதிக அளவுல வாக்கு பெறியறதுக்கு இருக்கக்கூடிய மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு மகாராஷ்டிரா பகுதியை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா அது சுகர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கரும்பு விவசாயிகள் இந்த பகுதியில் அதிகம் இருக்கிறாங்க. சோ மொத்தமா 10 மக்களவை தொகுதிகள் இருக்கிறதுனால வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இந்த 10 தொகுதிகள் இருக்கிறது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த பெல்ட்ல தான் மராத்தாவும் OBC எனப்படும் பிற்படுத்தப்பட்டவரோட வாக்கு வங்கியும் வந்து இந்த முறை யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இடஒதுக்கீடு தொடர்பாக இந்த மராத்தா பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது. மேற்கு மகாராஷ்டிரால வந்து இந்த வாக்குகள் அதிகமா பிரியக்கூடிய பட்சத்துல கரும்பு விவசாயிகள் இதை வந்து கணிசமான எண்ணிக்கையில வாக்கு பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கிறது. அதே போன்று இதுவரைக்கும் இந்த பகுதியில் மேற்கு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம்னா, காங்கிரஸுக்கு ஒரு சீட் கூட கிடைச்சதில்ல. 2014 சரி, 19 சரி, இந்த முறை அப்படி இருக்காது. காங்கிரஸுக்கான களமாக அது மாறி இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மராத்தா சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 28 விழுக்காடு இருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் 34 விழுக்காடு இருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் பாரம்பரியமா வந்து அந்த வாக்குகள் அப்படிங்கிறது சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ ரெண்டுலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதுனால அது யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கணிப்பு அப்படிங்கறதும் எழுந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்கு வங்கியை காங்கிரஸ் வந்து குறி வச்சிருக்காங்க, நமக்கு எப்படியாவது வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு. 2014 பிறகு ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரால ஒரு தேர்தல் நிலவரம் அப்படிங்கறது இந்த முறை மாறி இருக்கு. இதுக்கு அப்புறமா வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கறது இன்னொரு ட்ரெண்ட் செட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. 2019 சிவசேனா பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்போ 41 இடங்கள்ல ரெண்டு கட்சியும் வெற்றி பெற்றிருந்தது. இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரம் அப்படி இல்லை. உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒரு சிவசேனாவும் எக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சிவசேனா பாஜகவிற்கான இந்த பாரம்பரிய வாக்குகள் அப்படிங்கிறது பிரியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரி, 2019 அந்த கட்சிகளோட வாக்கு சதவிகிதம்னு பார்த்தோம்னா, பாஜக 27.8, சிவசேனா 23.5 விழுக்காடு, காங்கிரஸ் 16.4, தேசியவாத காங்கிரஸ் 15.7. ஒட்டுமொத்தமா NDA கூட்டணி 51.3 அதே மாதிரி சரத்பவாருடைய மகளாக இருக்கிற சுப்ரியா சுலே களம் காண்பதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம மும்பை மட்டுமே தனித்து நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கிறதுனால அதுக்கும் வந்து ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஸோ மகாராஷ்டிரா பெரிய அளவுல வந்து மக்களவை தேர்தலில் ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாநிலம் யாருக்கு சாதகமாக அமையுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.